வணக்கம். இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோகன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் 9 அரசியல் கட்சிகளின் நலத்திட்டங்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் கொடுத்த நலத்திட்டங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண் முதலமைச்சர் இவர் தான். தமிழகத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் இவர் தான். 1991 June 24 அன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றுக்கிட்டாங்க. டேட் கேட்கலாம். அதே மாதிரி பதவியேற்ற முதல் நாளில் முதல் கையெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளை மூடுவதற்கான உத்தரவு தான். 1992 மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம், மகளிர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டது. 1992 பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தொட்டில் குழந்தை திட்டமும் துவங்கப்பட்டது. அடிக்கடி மெயின்ஸ் அதாவது முதன்மை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. 1994 மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அவங்களுக்கு வந்திருக்குது. 1995 இருக்கிறதுலே கடைசியான உலக தமிழ் மாநாடு, அதாவது 8th உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் இவங்க நடத்தியிருக்கிறாங்க. 2002 March 23 அனைத்து கோயில்கள்லையுமே அன்னதான திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. 2002 அனைவருக்கும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. இது 86th திருத்த சட்டத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்டது. 2002 தமிழ்நாடு திறந்த வழி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. TNOU சொல்லுவோம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தொடங்கியிருக்கிறாங்க. தமிழகத்தில் லாட்ரி சீட்டுகளை தடை செய்திருக்கிறாங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் புயலை பொருட்கள் விற்பதை தடை செய்திருக்கிறாங்க. 2011 தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் திட்டம் இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அதே போல் இலவச கால்நடைகள் வழங்கும் திட்டத்தையும் இவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 2011 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. முதியோர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 500 இருந்ததை 1000 உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. 2011 தமிழகம் முழுவதும் அனைத்து குடியிருப்புகள் கட்டடங்களில் மழைநீர் சேமிப்பு திட்டம் அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கி, அதில் மகப்பேறு காலத்தில் பெண்களின் ஆரோக்கியத்தை காக்க 11 மூலிகை அடங்கிய மருந்துகள் கொடுத்துருக்குறாங்க. அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு அரசின் பரிசாக 16 அடங்கிய அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கியிருக்கிறாங்க. பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தாய்மார்கள் பாலூட்டுவதற்கு என பிரத்யேக தனி அறைகளை அமைத்து கொடுத்துருக்குறாங்க. 2013 இவர்களது பிறந்தநாள், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளான February 24 அம்மா உணவகத்தை சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் அந்த திட்டத்தை வந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்குது. 2014 June 26 கூட்டுறவுத்துறை சார்பில் நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் அம்மா மருந்தகம் தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தால் 3 வகைகளில் உப்புகள் தயாரிக்கப்பட்டு அம்மா உப்பு பாக்கெட்டுகளின் விற்பனையை 2014 சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க. சலுகை விலையில் சிமெண்ட் விற்பனை செய்யும் விதமாக அம்மா சிமெண்ட் திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. வீரதீர செயல் புரியும் பெண்களுக்கு சுதந்திர தினத்தன்று கல்பனா சாவ்லா விருது மற்றும் அதோடு சேர்த்து ரூபாய் 500,000 பரிசு தொகை மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம் வழங்கியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.